உலக நாயகன் கமல் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் விக்ரம். பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியான விக்ரம் திரைப்படம் உலகம் முழுவதும் வசூல் சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. அந்த வகையில் இப்படம் உலகம் முழுவதும் 620 கோடிக்கு மேல் வசூல் செய்து தென்னிந்திய திரைப்படங்களில் அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கிறது. அடுத்து விக்ரம் திரைப்படம் செய்ய உள்ள மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் தமிழகத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக மாறியுள்ளது. இதற்கு முன்பாக பாகுபலி 2 மற்றும் ரஜினியின் 2.0 திரைப்படங்கள் தான் அதிக வசூல் செய்த திரைப்படமாக இருந்து வந்தது. அதனை முறியடித்து தற்போது விக்ரம் திரைப்படம் முதலிடத்துக்கு சென்றிருக்கிறது. இந்த தகவலை இப்படத்தை வாங்கி வெளியிட்ட உதயநிதி ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் உறுதி செய்திருக்கிறார். அவரின் இந்த பதிவில் விக்ரம் திரைப்படம் வெற்றிகரமாக 3வது வாரத்தில் நுழைந்துள்ளது, தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகள் அனைத்தையும் இப்படம் முறியடிக்க இருக்கிறது என பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே விக்ரம் திரைப்படம் சென்னை, தமிழ்நாடு, தென்னிந்திய சினிமா என அனைத்து வசூல் சாதனைகளையும் முறியடித்து தற்போது இந்திய பாக்ஸ் ஆபீஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் உதயநிதியின் இந்த பதிவு தற்போது வைரலாகி வருகிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.